நீட் கேபிடேஷன் ஃபீ கவுன்சிலிங் ரெக்கமெண்டேஷன் நிறைய மார்க்ஸ் டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்ல கவலையே வேண்டாங்க இந்த பேச்சு நம்ம எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கு எஸ் பிளஸ் டூல 50% மார்க்ஸ் கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது ஃபாரின்ல ஸ்டடிஸ் ஆமாங்க அதிர்ஷ்டம் தான் கதவை தட்டுது மிஸ் பண்ணிடாதீங்க லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு உடனே சென்ட் ஜான்ஸுக்கு கால் பண்ணுங்க 8695444666 8695444666 ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நாம என்ன பார்க்க போறோம்னா ராகு கேது குரு சனி நான்கு முக்கியமான கோள்கள் இந்த வருஷம் 2020 மாற்றங்களை செய்ய போகிறாங்க என்ன மாற்றங்களை செய்ய போகிறாங்க முதல்ல நான் சொல்கிறத இந்த ஓப்பனிங்கை பொறுமையாக கவனிங்க நீங்கள் எடுத்தவுடனே ஒரு ராசிக்குனான பலன் போனீங்கன்னா நான் சொல்ல வர விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது ஸோ கொஞ்சம் பொறுமையாக நான் என்ன சொல்ல வரேன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ராசி பலனை பாருங்கள் அனைத்து ராசிகளுக்கும் 12 ராசிகளுக்கும் ராகு கேது குரு சனி என்ன பண்ண போகிறாங்க செப்டம்பர் மாதம் 2020 ராகு கேதுடைய டிரான்சிட் நடக்க போகுது இது மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் என்ன காரணம்னா நிழல் கிரகமான ராகு கேதுக்கள் உங்களுக்கு டிரான்சிட் எடுக்கும்பொழுது லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ்க்கு ரெடி பண்ணிகிட்டே இருக்கும் உங்களை ஸோ உங்கள் மைண்ட் எல்லாருக்குமே ப்ரிப்பேர் ஆகும் எல்லா ராசியை சேர்ந்தவங்களுக்குமே ஒரு ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் இது வந்து ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பலன்கள் இதை வந்து சுபமாக கொடுக்குமா இது கரெக்டாக நடக்குமா இது சுபமாக உண்டாகுமா அப்படின்னு பார்க்கணுன்னா குருவுடைய பார்வை இருக்கா குரு எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்காருன்றது தான் உங்களுக்கு குருவுடைய பலன் ஸோ குரு பெயர்ச்சி நவம்பர் மாதம் 2020 ராகு கேது செப்டம்பரில் சனியுடைய ரோல் என்ன சனி தான் ஒரு விஷயத்துக்கு நிலையாக கொடுக்கக்கூடிய ஒரு பலன் உங்களுக்கு தடங்கள் இல்லாமல் நிலையாக நிலைத்தன்மையோட நிரந்தரமாக ஒரு பலன் நடக்கணும் நாம் செய்கிற இந்த செயல் நமக்கு பல நாட்கள் பல வருடங்கள் பல மாதங்கள் நமக்கு வந்து நிலையாக இருக்கணும் அப்படின்னா அந்த சனியுடைய ஒரு பலன் வேணும் இப்போ சனி ஒரு ராசிக்கு எந்த இடத்துல இருக்கும் குரு எந்த இடத்துல இருக்கும் ராகு கேதுக்கள் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா செப்டம்பரில் 13 குரு வக்ர நிவர்த்தி 29 சனி வக்ர நிவர்த்தி 23 ராகு கேது பெயர்ச்சி நவம்பர் மாதம் 2020 குரு பெயர்ச்சி இந்த குரு மார்ச் 2021 வரையில் அதே இடத்துல அதாவது குரு எந்த இடத்துலேருந்து எந்த இடம் போகிறார் தனுசிலேருந்து மகரம் நீச்சம் அதுக்கப்புறம் அதிசார குரு பெயர்ச்சி அவங்களுக்கு ஏப்ரலில் வந்துடும் சனி மகர ராசியில் ராகு ரிஷபத்தில் கேது விருச்சிகமில் இதோடைய பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக என்ன நடக்க போகுதுன்னா நான் டீட்டெயிலாக இந்த ப்ரிடிக்ஷனாக உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இது நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கேன் ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க யாருக்காவது ஹாரோஸ்கோப் வேணும் ஹாரோஸ்கோப் ப்ரிப்பேர் பண்ணணும் ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் என்னுடைய ராசி என்னுடைய லக்னம் என்னுடைய தசாம்சம் என்னுடைய நவாம்ச பாவம் என்னுடைய தசா புக்திகள் என்ன எனக்கு அடிப்படையில் என்ன யோகம் இருக்குது என்னை பற்றி நான் ஒரு பேசிக் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது வரைக்கும் ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க ஏற்கனவே எழுத்து மூலமாக தான் எழுதி வச்சுருக்கேன் எனக்கு அதில் கிளாரிட்டி இல்லை எனக்கு ஒரு கிளியர் ஹாரோஸ்கோப் வேணும் டீட்டெயிலாக வேணும் அக்யூரேட்டாக வேணும் நான் இந்த கண்ட்ரியில் பிறந்திருக்கேன் நான் ஆஸ்திரேலியாவில் பிறந்தேன் யூஎஸில் பிறந்தேன் ஸோ இதை இந்தியாவுக்கு டைம் கன்வெர்ட் பண்ணி எடுக்கணுமா இல்லை டேரெக்டாக அந்த டைமே நம்ம அப்ளை பண்ணி எடுக்கணுமா இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா lifehoroscope.in இந்த சைட்டை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணலாம் உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் பர்சனலாக வச்சுக்கலாம் மேரேஜ் மேட்சிங்க்கும் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பும் எப்போவுமே உங்கள் கையில் உங்கள் மொபைல்லையே நீங்கள் ஹோல்ட் பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து lifehoroscope.in கொடுக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த தொகுப்பு அப்படிங்கிறது ராகு கேது குரு சனி 4 பிளானட்ஸுடைய ஒரு டிரான்சிட் அண்ட் அதோடைய மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி கொடுக்குற ஒரு ப்ரிடிக்ஷன் இது வந்து நெக்ஸ்ட் 8 உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் வாழ்த்துக்கள் சிம்மம் ராசி இப்போ இந்த சிம்மம் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு சனி ராகு கேதுடைய டிரான்சிட்ஸ் வந்து என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலாக பார்ப்போம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு டிரான்சிட்டை நம்ம எடுக்க போகிறோம் 2020 செப்டம்பர் மாதம் 23 ராகு வந்து ரிஷபமில் என்ட்ரி ஆகப்படும் இந்த ரிஷபத்தில் வரக்கூடிய ராகு சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஃபேவரபிள் ஹவுஸாக இல்லை அன்ஃபேவரபுளான்னு கேட்டிங்கன்னா எப்பெல்லாம் வந்து 10 இடத்துல வந்து ராகு சந்திக்குதோ ஒரு எந்த ஒரு சுயஜாதகம் உங்களுடைய பர்த் சார்ட்டு கூட எடுத்துங்க நீங்கள் வந்து சிம்ம லக்னமாக இருக்கிறீங்க இல்லை சிம்ம ராசியாக இருக்கிறீங்க ஆனால் கரெக்டாக 10 வந்து ராகு இருக்குது இப்போ இந்த 10 இடத்துல ராகு இருந்ததுனால தான் ஒரு அட்வான்டேஜ் ராகுடைய பலம்னு அர்த்தம் 9 கோள்களில் யோக கிரகம் யோகம்னா என்ன உங்களுக்கு வந்து மணி வைஸ் ஒரு பெரிய வெல்த் இருக்குது பெரிய பணக்கார ஆகிட்டீங்க அது ஒரு யோகம் புகழோடு இருக்கிறீங்க அது ஒரு யோகம் நீண்ட ஆயுளோட நல்ல பரிபூர்ண ஆரோக்கியத்தோடு இருக்கீங்க அது ஒரு யோகம் எந்த ஒரு விஷயத்தை ஈடுபட்டாலும் ஜெயிக்கிறீங்க அது ஒரு யோகம் இந்த மாதிரி யோக காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராகு தான் ஸோ உங்கள் பர்த் சார்ட்டில் முதல்ல ராகுவுடைய பொசிஷன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ராகு ஆல்மோஸ்ட் எந்த இடத்துல இருக்கோ அங்கே வந்து அது அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகப்படுத்தும் ராகுனா மல்டிப்புள் ஸோ சிம்மத்துக்கு இந்த முறை ராகு வந்து 10th கனெக்ட் பண்ணியிருக்கு இந்த 10th அப்படிங்கிறது மல்டிப்புள் மல்டிப்புள்னா 10th முதல்ல என்ன உங்களுடைய கரியர் உங்களுடைய பிஸ்னஸ் உங்களுடைய கர்மா உங்களுடைய ப்ரொஃபஷன் ஒரு 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 பெண்ணை வந்து நம்ம ஹோம் மேக்கர் அவங்க வந்து வீட்டை தான் பார்த்துக்குறாங்க வீட்டை நிர்வகிக்கிறாங்க கணவனை குழந்தைகளை நல்லா பார்த்துக்குறாங்க
தன்னுடைய குடும்ப உறவுகளை நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னாலும் கூட அதுவும் ஒரு பொறுப்பு தான். இப்போ ராகு அந்த மாதிரி ஒரு நபர்களுக்கு பற்றியில் வந்தால் கூட என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கூடுதல் பொறுப்பை கொடுப்போம், எக்ஸ்ட்ராவாக. இது வரைக்கும் கார் ஓட்ட கற்றுக்காதவங்க கூட கார் ஓட்ட கற்றுக்குவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, அதை வச்சு இன்னொரு நாலு வேலையை சேர்த்து பார்ப்பாங்க. நான் வந்து இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இருக்கிறீங்க, உங்களுக்கு நீங்கள் வந்து சிம்ம ராசி, ஏதோ நல்லா பண்ணணும், லைஃப்பை வந்து பெட்டராக பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது. இந்த ராகு பத்தாம் இடத்துல வருது, ஒரு இன்கமுக்கு பதிலாக டபுள் இன்கம் வந்தால் பெட்டராக இருக்குமே அப்படின்னு ஒரு தாட் வரும். இந்த ராகு எப்போல்லாம் டென்னை கனெக்ட் பண்ணுதோ அப்போல்லாம் வந்து ஒரு டியல் இன்கமாக இருந்தால் நல்லாயிருக்குமே, வேறு ஒரு சப்போர்ட் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் நல்லாயிருக்குமே, இன்னொரு வகையில் ஏதாவது ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்ற தாட்டை வந்து அது டெவலப் பண்ணும். அதுதான் இந்த ராகுவுடைய வேலை. இந்த ராகுனா மல்டிப்புள். ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு என்ன பண்ண போகுதுன்னா, செப்டம்பர் 23 ஆன்வர்ட்ஸ் 2020லேருந்து ஒரு 1.5 வருஷம் இருக்க போது உங்களுடைய வருமானத்தை ரெட்டிப்பாக்குறதுக்கு என்ன வழின்றத திங்க் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கு ஏதாவது ஒரு இன்புட் ரெடி பண்ணும், அதுக்கு ஏதாவது சோர்ஸை தேடிட்டு இருக்கும். அப்படி தான் வந்து இந்த ராகு உங்களை டைவெர்ட் பண்ணி கொண்டு போகும். இது வந்து நடக்குமா நடக்காதா, சரி இது வந்து மைண்டில் வந்து ராகு கொடுக்குது, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது, அதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த கம்பைண்டாக பார்க்குற போது குருவை எடுத்துக்கணும். இப்போ குருவுடைய ஒரு சுபத்தன்மை, ஒரு ஒரு பிளானெட்லேயே வந்து பாசிட்டிவ் பிளானெட், ஒரு அங்கீகாரம், நான் சொல்கிறேன் நீ பண்ணு அப்படின்னு சொன்னால் குரு தான் கொடுக்கும். இப்போ குருவுடைய பார்வை ராகு மேலே விழுந்தால் இந்த சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அதாவது ஆசைகளோடு நிற்காமல், ஏன்னா ராகு வந்து ஒரு ஷேடோ பிளானெட், ஒரு ஆசைகளோடு இல்லாமல் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணோம்னா குருவுடைய பார்வை விடும். அது நவம்பர் 19 குருவுடைய பார்வை நேராக சிம்மத்தில் போய் விடும், அதாவது சாரி சிம்மத்துக்கு இந்த பத்தில் உள்ள ராகு மேலே விடும். இப்போ ராகு மேலே குருவுடைய பார்வை நவம்பர் மாதத்துலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது, ராகு என்ட்ரி வந்து செப்டம்பர்லேயே ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ முதல்ல ஐடியாஸ் டெவலப் ஆகுது, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. மீன்ஸ் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட்டுக்கு என்ன பண்ணலான்னு திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இதுதான் வந்து இந்த இந்த பிளானட்டுடைய டைரக்ஷன்ஸுடைய ஒரு பலனாக நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் மெயின் பலனே சிம்மத்துக்கு. இப்ப சனி என்ன பண்ணுவாங்க, நீட், கேபிடேஷன் ஃபீ, கவுன்சிலிங், ரெக்கமெண்டேஷன், நிறைய மார்க்ஸ், டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்ல, கவலையே வேண்டாங்க. இந்த பயிற்சி நம்ம எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கு. எஸ் பிளஸ் டூல 50% மார்க்ஸ், கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது, ஃபாரின்ல ஸ்டடிஸ். ஆமாங்க, அதிர்ஷ்டம் தான் கதவை தட்டுது, மிஸ் பண்ணிடாதீங்க. லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு, உடனே சென்ட் ஜான்ஸுக்கு கால் பண்ணுங்க 8695444666 8695444666. கம்மியா சனி வந்து வேஸ்டான்னு கேட்டீங்கன்னா, 6th ஹவுஸில் வந்து சாட்டர்னுடைய மூவ்மெண்ட். இந்த 6ஆம் இடத்துல உள்ள சனி ஆக்சுவலாக பெரிய அட்வான்டேஜ். சூரியனுடைய மகன் தான் சனி. நீங்கள் வந்து சாஸ்திரப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய மகன் சனி. சூரியன் வந்து லார்ட் ஆஃப் லைட். நம்ம வந்து அதிகாலையில் எழுந்துக்கிறோம், ஒளி நமக்கு வந்து ஒரு லைட், ஒரு பிரைட்னஸ், எனர்ஜி, எனர்ஜியே சூரியன்கிட்ட தான் வரும். அதில் தான் அதிகாலையில் சூரியன் நமஸ்காரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. அப்போ உங்களுக்கு எனர்ஜி எங்கேருந்து வரும், சூரியன்கிட்ட இருந்து வருது. ஒரு மனிதனுக்கு வந்து டார்க்னஸ், அவனுடைய லைஃப்பில் வந்து கடைசி காலம், லைஃப் வந்து அவ்வளோதான், நோ நோ லைஃப், நோ மோர் லைஃப். அப்போது ஒரு மனிதனுடைய அந்த கடைசி நிமிடங்கள், சுவாசத்துடைய கடைசி நிமிடங்கள் தான் சனி கொடுக்கறது. இப்போ சூரியன் வந்து பிகினர், சனி வந்து ஒரு விஷயத்தை எண்ட் பண்ணுறாரு. இப்போ எண்டுக்கு ஒரு பிளானெட்டே இல்லைன்னா அப்புறம் லைஃப் யாருமே வந்து எண்ட்லெஸ்ஸாக இருக்கும். இதெல்லாம் ஒரு தத்துவாஸ். ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் வந்து உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்னத்துக்கும் அதிபதியாக இருக்காருன்னு சொன்னோம்னா, சனி வந்து அதுக்கு நேர் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு பிளானெட்டாக இருக்குது. அந்த பிளானெட் உங்களுக்கு மறைவான ஸ்தானமான 6ஆம் இடத்துக்கு போயிடுச்சுன்னா அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உங்களுக்கு குறையுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த பேட் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி போகும்பொழுது மினிமைஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ மினிமைஸ் பண்ணும்போது இந்த சூரியனில் பிறந்தவங்க, அதாவது சூரியனுடைய ஆதிக்கமில் பிறந்தவங்களுக்கு பலம் அதிகம் இருக்கும், அவங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும்னு அர்த்தம். கிட்டத்தட்ட 2.5 இயர்ஸ் இந்த சனி அங்கே தான் இருக்க போகிறாரு. இப்போ 2.5 வருஷம் சனி அங்கே இருக்கிறதுனால இந்த சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னமில் பிறந்தவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, அவங்க வந்து அந்த லைம் லைட்டில் வர்றதுக்கும் அவங்க நல்லா க்ளோ ஆகிறதுக்கும் இது ஒரு நல்ல டைம். அவங்களுடைய கரியர் சக்ஸஸ், அவங்களுடைய பிஸ்னஸ் சக்ஸஸ், அவங்களுடைய பர்சனல் லைஃப், ஹெல்த் லைஃப் அண்ட் அவங்களுடைய மைண்ட், அவங்களுடைய மணி அச்சீவ்மெண்ட்ஸ், இதுக்கெல்லாம் வந்து சனியால் மட்டுமே இவ்வளோ நன்மையை செய்ய முடியும்னு அர்த்தம். சரி, குரு நீச்சமாக இருக்கார், இவர் ஒன்றும் பெருசாக பண்ண மாட்டார் அப்படின்னா, குரு வந்து உங்களுக்கு ராகுவை ஆக்டிவேட் பண்ணி தான் பலன் கொடுக்குமே தவிர இண்டிவிஜுவலாக குருவால் கொடுக்காது. பட் இது வந்து ஒரு குறுகிய மாதங்கள் மட்டும்தான் அந்த குரு வந்து மகரமில் வந்து ட்ராவல் பண்ணும்போது நீச்சத்தன்மை அடைந்தாலும் நீச்ச பங்கம் அடையும். இந்த கடன் வாங்குறதுக்காக காத்திருக்கவங்களுக்கு நல்ல கடன் கிடைக்கும். குரு 6ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சார்னா உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். இதை நீங்கள் சுப கடனாக கன்வெர்ட் பண்ணலாம். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், ஒரு வீடு வாங்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க, சுபமான கடன், சரி பேங்க் லோன் இல்லாமல் வீடு வாங்க முடியாது, என்ன தான் நீங்கள் 20% 30% உங்களுடைய டவுன் பேமெண்ட் வச்சுருந்தாலுமே பேங்க் லோன் பேலன்ஸ் அமௌண்ட் வேணும். அப்போ இது ஒரு சுபமான கடன் தானே.
ஒரு கார் வாங்குறீங்க, அதுக்கும் லோன் வாங்குவீங்க, இதெல்லாம் கடன். ஆனால் நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க பட் கடன் வாங்குறீங்க. ஸோ கடன் மூலிமா நன்மை நடக்குதா தீமை நடக்குதா? நன்மை தான் நடக்குது. அப்போ அந்த இடத்துல அந்த குரு வந்து நம்ம ஃபேவராக எடுத்துக்கலாம். ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் குருவாலையும் சனியாலையும் கடன்களும் பிரச்சனைகளும் உருவானாலும் கூட நன்மையில் முடியுதுன்னு அர்த்தம். ராகுவால் உங்களுக்கு இரட்டிப்பு வருமானம் வரத்துக்கு வழியை உண்டு செய்யணும்னு அர்த்தம். இதெல்லாம் சிம்மத்துக்கு பாசிட்டிவாக இருக்குது. ப்ரிப்பேர்டாக இருங்க, தயாராக இருங்க, தைரியமாக ஒரு விஷயத்தில் ஈடுபடலாம். குட் லக். இப்போ நீங்கள் பார்த்தது நான்கு கிரகங்களுடைய டிரான்சிட்ஸுடைய பலன்களை வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எந்தெந்த பிளானட் எந்தெந்த மாதத்தில் டிரான்சிட் ஆகுது, அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, அதோடைய மேல்ஃபிக் பெனிஃபிட் ரெண்டுமே எப்படி பலன் கொடுக்க போகுது, உங்களுடைய பேர்த் சார்ட்டை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துக்கணும். உங்கள் தசா புத்தி வலுவாக இருக்கா, உங்கள் பேர்த் சார்ட்டில் உண்டான கிரகங்கள் எவ்வளோ வலிமையாக இருக்குது, எவ்வளோ யோகத்தோடு இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் இதோடைய உங்களுக்கு பலன்களை அதை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். எல்லாருக்கும் மாற்றங்களுக்கு எண்ணம் இருக்கும். இருந்தாலும் யாருக்கு அது வந்து பழிதானே நடக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு உன்னான யோகமான நேரம் நடக்கும்போது தான் அது பழிதானே நடக்கும். அந்த மாதிரி ஒரு டீட்டெயிலாக உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் க்வெஸ்சன் வச்சுருக்கீங்க, எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இது தெரியணும், நான் பண்ணலாமா வேண்டாமான்னு தெரியணும், இல்லைனா நான் முடிவெடுக்கிறதே எனக்கு குழப்பமாக இருக்குது, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு புரியல, மேரேஜுக்கு இது ரைட் டைமானு எனக்கு தெரியல, என்னோடய திசை எனக்கு ஃபேவராக இருக்கா இல்லை அன்ஃபேவராக இருக்கா, எனக்குன்னு ஏதாவது யோகம் இருக்கா இல்லையா, என்னுடைய ஃப்யூச்சர் லைஃப்பை பற்றி நான் என்ன பிளான் பண்ணலாம், இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்க இல்லை ஸ்பெசிஃபிக் கொஸ்டின் வச்சுருக்கீங்கன்னா, அதை பற்றின ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு என் கூட நீங்கள் பேசலாம். இதை தவிர நியூமராலஜி, வாஸ்து அண்ட் அதர் சர்வீசஸும் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நிறைய வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ரெகுலராக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட நீங்கள் ஷேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.